ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போச்சா இல்லை யாராக திருட்டு போயிட்டாங்களா இல்லை உங்கள் மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா இன்றைக்கி கவலையே படாதீங்க உங்கள் மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்தாலும் கூட உங்களால் ஈஸியாக நீங்கள் மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சிக்க முடியும் உங்கள் மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போன பிறகு உங்கள் மொபைல் எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குன்றது நீங்கள் லைவாக நீங்கள் கூகுள் மேப்லேயே பார்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்க மொபைல் ஃபோன் இப்போ யார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ யாருக்கிட்ட இருக்குன்றது அவங்களோட ஃபோட்டோவை நீங்கள் லைவாக பார்த்துக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க யார் கூட பேசியிருக்காங்கன்றது லைவாக ஒரு நிமிஷம் ஆடியோவை நீங்கள் கேட்டுக்க முடியும் இது எப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்கள் நம்மளோட சேனல் லைக் பண்ணாதான் லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைல் ஃபோன் தொலைஞ்சு போனாலும் இல்லை யாரோ சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த மொபைல் கண்டுபிடிக்க நீங்கள் உங்கள் மொபைல் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும் அந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ கீழே பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்னு கொடுத்துருக்கேன் அந்த இன்ஸ்டாலில் கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளேஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் டவுலப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் மட்டும் உள்ளே போனீங்கன்னா ஹேமர் செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே பார்த்திங்க ஃபேக் ஷட் டவுன் ஃபேக் ஏரோப்ளைன் மவுட் பேனிக் பட்டன் லாக் ஆப்ஷன் லோ பேட்டரி எஸ்எம்எஸ் இன்டரெக்ட் செல்ஃபி அப்படின்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் தொலைஞ்சு போனாலும் சரி ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணாலும் அவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் பக்கத்தில் வந்து கான்டெக்ட் ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் அப்பா அம்மாவோ யாரோ அவங்க நம்பரை செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ண சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபோன் தொலைஞ்சு போனவோ இல்லை வேறு ஏதாவது சுவிச் ஆஃப் பண்ணவோ அவங்களுக்கு உடனடியாக மெசேஜ் போக ஆரம்பிச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா பர்மிஷன் ஆன் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் அலோ கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க இப்போ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபேக் டவுன் போட இருக்கும் அதை எனேபிள் பண்ணிடுங்க அதுக்குள்ளே பார்த்தா ஃபேக் ஏபிள் மோட்ரு இருக்கும் அதுவும் ஆன் பண்ணிடுங்க இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் என் மொபைல் ஃபோனை பவர் ஆஃப் பண்ணி காட்டுறேன் இப்போ மொபைல் ஃபோன் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணுவான உடனே பாருங்கள் பக்கத்தில் மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துடுச்சு இப்போ என்ன மொபைல் வந்து யார் சுவிச் ஆஃப் பண்ணாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுக்கே பிக்சர்ன்றது ஆப்ஷன் வந்துரும் இப்போ அந்த பிக்சரை நம்ம கிளிக் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம மொபைல் யார் எடுத்துகிட்டு போனாங்க அவங்க யார் எடுத்துருக்காங்கன்றது நம்ம லைவாக அவங்க ஃபோட்டோவை நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கனாக்க அவங்களோட ஃபோன் சுவிச் ஆஃப் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா லொக்கேஷனும் சென்ட் ஆகிடும் இதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் நீ கிளிக் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்க இந்த மொபைல் இப்போ எங்கே இருக்கு யாருகிட்ட இருக்குன்றது லைவாக உங்களுக்கு கூகுள் மேப்லேயே காட்டிடும் இந்த அப்ளிகேஷன் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து சுவிச் ஆஃப் ஆகிற மாதிரி காட்டும் ஆனால் சுவிச் ஆஃப் ஆகாது உங்கள் மொபைல் பார்த்தா ஆன்லே தான் இருக்கும் இப்போ இது ஒரு மொபைல் கிடச்சிச்சின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிணாக்கோ உங்கள் மொபைல் கிடைச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் மொபைலில் சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் மொபைல் வந்து ஆன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷனில் ஃபேக் ஷெட் மூட் எனேபிள் பண்ணுறது மூலியமாக நம்ம மொபைல் வந்து ஆஃப் ஆன மாதிரி காட்டும் ஆனால் வந்து மொபைல் ஆன்லே தான் இருக்கும் இதை நீங்கள் மொபைல் திரும்பி ஆன் பண்ணால் என்ன பண்ணணும் மொபைலை சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் லைக் பண்ணாம இருந்தால் லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் எனக்கு அந்த பெல் பெல்லைக்கு டேப் பண்ணிக்கங்க எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்